ஹலோ, நான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறது எக்கில் ஒரு ப்ரிப்ரேஷன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுதான். நம்ம வெண்ணி முட்டை சாதாரணமாக வந்து வேக வச்சு மசால் பண்ணுவோம். இது வந்து அதே மசால் தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறது. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்குறேன். இது நம்ம கஸ்தூரி மேத்தியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா கெடாமல் இருக்கும். நம்ம அப்படியே அதை எடுத்து பவுடர் பண்ணால் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம்னா நல்லா பவுடர் ஆயிரும். அது ஒரு டிப்பு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கறி மசாலா போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த மூணு எக்குக்கு வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த கறி மசாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கறி லீஃப், கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கிறது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகத்தூள் போட்டும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் மூணு எக்கு எடுத்துருக்குறேன். இதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுப்போம். அதுக்கு பதிலாக வந்து நான் இந்த மாதிரி டம்ளர் எடுத்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டிலேயே கூட ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் தடவிட்டு. நான் இந்த இதில் தான் வந்து நல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இல்லாட்டி கப்பு மாதிரியும் எடுத்துக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து டம்ளரில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ஊற்றி நான் வந்து அப்படியே வந்து அடுப்பில் வந்து நான் தண்ணி காய வச்சுருக்கேன். அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து செய்ய வேண்டியது. இதை நான் உடச்சி இந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் தடவி வச்சதுனால டக்குன்னு நம்ம வந்து வெந்தோடனே நம்ம வந்துடும். இப்போ வந்து அவ்வளோதான். இது எல்லா முட்டையும் நான் வந்து இதே மாதிரி ஊற்றி இந்த டம்ளர் இந்த இதில் தண்ணி குக் ஆகிட்டுருக்குது. இதில் நான் வந்து இதே மாதிரி எல்லாம் வச்சு வேக வைக்கணும். ஒரு 6 to 7 minutes வெந்தால் போதும். வெந்தோடனே நானும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நான் அந்த எக்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன். ஒரு 6 minutes வெந்தால் போதும். அப்படி வேகலைன்னா கூட நம்ம குக் இந்த மசால் வணக்கும் போது வெந்துடும். 6 to 7 minutes பார்த்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரி வெந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் தடவிட்டு இருக்கிறதுனால இப்படி சுற்றி நைஃப் வச்சு நம்ம இட்லி செய்கிற மாதிரி தான் அப்படியே எடுத்துட்டு இப்படி தட்டிட்டோம்னா அப்படியே வந்துடும் அழகாக. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சிட வேண்டியதான். இப்போ வந்து நான் வந்து கடாயில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கடுகுந்த பருப்பு கொஞ்சம் கறிலி இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கலக்கி ஊற்றிட வேண்டியதுதான். இந்த பேஸ்ட் செஞ்சாலும் சரி, இல்லாட்டி சும்மா வெறும் மிளகாத்தூள் உப்பு சீரகத்தூள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம என்ன மசால் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இனி கொஞ்சம் கலக்கி ஊற்றிட்டோம்னா வெந்துட்டுருக்கும். இது 5 minutes தான். இது வேகிற முட்டை வேகிறது தான் நம்மளுக்கு வந்து வேலை. நம்ம வந்து அப்படியே வந்து வெந்துருச்சுன்னா நம்ம அது அந்த மசால் வேகிறதையும் நம்ம இது இது அப்படி ஃபுல்லாகவும் போடலாம், நாலாக கட் பண்ணியும் போடலாம், இல்லாட்டி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம நல்லா ஹைட் வச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிரும், நல்லா மசாலாவும் வெந்துடும். வெந்தோடனே நம்ம இதை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். மேலே வந்து நம்ம வேணும்னா கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு மசாலா உள்ளே போகணும்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸோ ஏதோ நைஃப்லேயோ நம்ம வந்து நல்லா குத்தி விட்டோம்னா மேலே அப்படியே குத்தி விட்டோம்னா நல்லா வந்து மசாலா இதில் வந்து நல்லா இறங்கிடும். இல்லாட்டி இப்படியும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி விட போகிறேன். இது நல்லா வெந்ததுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை.
கொஞ்சம் உள்ள வேகாம இருந்தா வேணா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப மசாலா இதா இருக்கும், அப்படியே நம்ம பிரட்டன் மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ஓகே.